லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உபகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் அன்னை மரியாவுக்கென்று சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். ஜெபமாலை அன்னையினுடைய விழா அக்டோபர் மாதம் 7 தேதி கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து நாம் பாத்திமா அன்னையினுடைய விழாவையும் நாம் கொண்டாடினோம். பாத்திமாவிலே அன்னை மரியா காட்சி கொடுத்த அந்த நினைவு நாளை போற்றினோம். அன்புக்குரியவர்களே, அதோடு சேர்த்து இன்னும் சிறப்பு மிக்க ஒன்றாக நற்செய்தி அறிவிப்பு மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நாளைய தினம் அக்டோபர் மாதம் 18 தேதி மறைவரப்பு ஞாயிறு கொண்டாடும் வழக்கமாக நாம் கொண்டாடுகின்றோம். அது திருச்சபையினுடைய கால அட்டவணையிலே, வழிபாட்டு கொண்டாட்ட அட்டவணையிலே இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு அவ்வளவு விமரிசையாக நாம் கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை. எனவே நாம் நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்பதை அடுத்த ஆண்டிற்கு தான் நாம் தள்ளி போட வேண்டும். இடையிலே கொண்டாடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. இருந்தாலும் இந்த நாளை நாம் இன்றைக்கு அன்னை மரியாவோடு தொடர்பு படுத்தி இந்த நற்செய்தியின் அடிப்படையிலே சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நற்செய்தி அறிவிப்பு என்பது திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டளை, ஒரு கடமை. திருச்சபை ஏன் இந்த கட்டளையை நமக்கு கொடுக்கிறது, இந்த கடமையை நமக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த கடமையை நம்மேல் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் பவுலடியார் சொல்கிறார், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கின்றார். எனவே தான் திருச்சபை 2 வத்திக்கான் திரு சபையினுடைய திரு அவையினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை திருட்டாக ஆத் ஜென்தஸ், மற்ற மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது என்ற ஒரு கொள்கை திரட்டிலே மிகவும் முக்கியமாக 2 அதிகாரத்திலே எடுத்து எடுப்பிலேயே சொல்கிறது, த சர்ச் எக்ஸிஸ்ட் இன் ஆர்டர் டு ப்ரீச் த காஸ்பல் த கிங்டம். திருச்சபை இந்த உலகத்திலே இருப்பது எதற்காக என்று சொன்னால், நற்செய்தியை அறிவிக்கவும் இறையாட்சியை உலகத்திற்கு கொண்டு வரவும் தான் இருக்கிறது. பை இட்ஸ் வெரி நேச்சர் சர்ச் இஸ் மிஷனரி என்று சொல்கிறது. பை இட்ஸ் வெரி நேச்சர் சர்ச் இஸ் மிஷனரி என்று சொன்னால், திருச்சபையினுடைய இயல்பிலேயே திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மறைபரப்பு பணியை செய்கின்றதாக இருக்க வேண்டும். எந்த திரு அவை மறைபரப்பு பணியை செய்யவில்லை என்றோ அன்றே அந்த திருச்சபை திருச்சபையாக இருப்பது கிடையாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஐயோ எனக்கு கேடு என்று பவுலடியார் சொன்னார். காரணம், நற்செய்தியை அறிவிப்பது என்பது நமது கடமை, அது நமக்கு கடவுளே கொடுத்த கட்டளை. எனவே தான் பாருங்கள், மார்க்கு நற்செய்தி 16 அதிகாரம் 15 வசனத்திலே வருகின்ற கடைசி வார்த்தைகளாக, ஆண்டவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகளாக வருவது இதுதான், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த ஒரு கட்டளையை தான் திருச்சபையானது ஏற்று இதுகாரம் செய்து வருகிறது. நாமும் அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தி என்றால் என்ன? பல பேர் பல விளக்கங்களை கொடுக்கலாம். ஆனால் பவுலடியார் சொல்கின்ற விளக்கம் மிக அற்புதமான, ஒரே ஒரு சிறப்பான விளக்கம். நற்செய்தி என்றால் வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவர் இயேசுதான். எனவே இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும்.
இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதிலே தான் நாம் இருக்கின்றதனுடைய அர்த்தமே இருக்கிறது என்று சொல்கின்றார். எனவே அறிவிப்பு என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையால் மட்டுமல்ல நமது வாழ்வாலும் செயல்பாடுகளாலும் அதை அறிவிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் பிரசிடென்சி பள்ளிக்கு சென்றிருந்தேன். அதனுடைய தாளாளர் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள். அந்த பள்ளியினுடைய உள்ளே நுழைகின்ற அந்த இடத்திலிருந்து எல்லா இடத்திலையும் பார்க்கின்றோம், அந்த பள்ளி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் நடத்துகின்ற பள்ளி என்பதிலே சந்தேகமே இல்லை. எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய அற்புதமான ஒரு அருட்பிரசன்னத்தை பார்க்கின்றோம், மாதா படங்களை பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் அந்த இறை சூழலை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே குருக்கள், அருட்சகோதரிகள், நாங்கள் நடத்துகின்ற பள்ளியில் கூட இவ்வளவு ஒரு இறை சூழல், கத்தோலிக்க கிறிஸ்துவ ஒரு சாட்சியம் இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏதோ அந்த காலத்திலே பிரெஞ்சுக்காரர்கள் வைத்த அந்த சுரூபத்தை இன்னும் நாங்கள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வைத்திருந்த அந்த ஒரு சில பொருட்களை இன்னும் எடுக்க முடியாமல் வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் உண்மையாகவே நற்செய்தி அறிவிக்க வேண்டும், பிறருக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும், மாதாவை காட்ட வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே வைத்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இந்த மனிதர் பாருங்கள், எல்லா இடங்களிலும் மாதாவினுடைய சுரூபத்தை வைத்திருக்கிறார், மாதாவினுடைய படங்களை வைத்திருக்கிறார், இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகளை, விவிலிய வசனங்களை எழுதியிருக்கிறார். இவருடைய பிறந்த நாள் வாழ்த்தே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தொடக்க நூலிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாசக வார்த்தை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசீர் வழங்குவேன் என்ற அந்த வார்த்தைகளைத்தான் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி அறிவிப்பு என்று சொன்னால் ஒருத்தனை விடாமல் வலியனா கூப்பிட்டு, ஐய், நீ வந்து இதை கேட்டு ஆகணும், நீ கிறிஸ்துவனாக மாறி ஆகணும் என்றெல்லாம் பயமுறுத்துவதையெல்லாம் நற்செய்தி அறிவிப்பு அல்ல. அதெல்லாம் பலவிதமான வன்முறை, அதை செய்யவே கூடாது. ஆனால் நான் நம்புகிறதை பிறருக்கு அறிவிக்கின்றேனே, என்னுடைய பள்ளியிலே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நான் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறேனே, எந்தவித சமரசம் செய்யாமல் இது ஒரு கிறிஸ்துவ கத்தோலிக்கர் நடத்துகின்ற ஒரு பள்ளி என்று தைரியமாக நான் எடுத்து சொல்கிறேனே, அதுதான் அறிவிப்பு, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இன்றைக்கு இறை மக்கள் எவ்வளவு ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள்! உண்மையாகவே குருக்கள், கன்னியர்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இறை மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள்! எவ்வளவு பேர் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போதிக்கிறார்கள்! எங்கெல்லாம் சென்று, மூளை முடுக்குகளெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார்கள்! இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் இந்த நற்செய்தியினுடைய ஆர்வம் எல்லா தளத்திலும் இருக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஜெபிப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா எப்படி நற்செய்தி அறிவிப்பாளராக இருக்கின்றார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திப்பதுதான் இன்றைக்கு இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசக பகுதி. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். 39 வசனம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம். அதன் பின், எதன் பின், இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியாவுக்கு கபிரியல் வானதூதர் மங்கள செய்தியை சொல்கின்றார். முடி வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் அந்த செய்தியை சொன்ன பிறகு அன்னை மரியாவுக்கு ஒரே குழப்பம். முதல் வார்த்தையாக, இது எங்கனம் நிகழும்? கடவுளால் நிகழும். உடனடியாக மரியா என்ன சொல்கின்றார்கள்? அப்படி ஆகட்டும், இதோ உமது அடிமை என்று அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஒவ்வொரு அழைப்பிலேயும், ஒவ்வொரு நற்செய்தியாளருடைய அழைப்பிலேயும் பார்க்கின்றோம், 3 முக்கிய அம்சங்கள் உண்டு. ஒன்று அழைப்பு, இன்னொன்று அந்த அழைப்பிலே இருக்கக்கூடிய அனுபவம், 3வது அனுப்புதல். இது 3 அன்னை மரியாவினுடைய இந்த ஒரு நிகழ்விலே இருப்பதை பார்க்கின்றோம். கடவுள் அவரை அழைத்தார், தேர்ந்தெடுத்தார். இந்த அழைப்பை கொடுத்த இறைவன் அவருக்கு ஒரு அற்புதமான, அதிர்ச்சியான, ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுக்கிறார். நீ ஒரு மகனை பெற்றெடுப்பார், அந்த மகன் கடவுளின் மகன் எனப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியம், இது எங்கனமாகும் என்று கேட்கின்றார். இது கடவுளால் நிகழும், எனவே நீ என்ன செய்ய, இப்பொழுது எலிசபெத் அம்மாளுக்கு நீ போய் இந்த செய்தியை சொல்லி அவரோடு சேர்ந்து கொண்டாடு என்று அனுப்பி வைக்கின்றார். எனவே அழைத்தல், இந்த அனுபவமாக ஆச்சரியத்தை கொடுத்தல், அனுப்பி வைத்தல், இது 3 அன்புக்குரியவர்களே அன்னை மரியா இந்த நிகழ்விலே பெற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்வுக்கு பின், எனவே அதன் பின் என்று சொன்னால், ஆண்டவர் அழைத்து அனுபவம் கொடுத்து அனுப்பி வைக்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். ஓர் ஊருக்கு,
எந்த ஊருக்கு? ஐன் கரீம் என்ற அந்த ஒரு ஊருக்கு அவர் செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மரியாள் எந்த இடத்துல இருக்கின்றார்? நாசரேத்து என்ற இடத்துல இருக்கின்றார். இப்பொழுது எலிசபெத் அம்மாள் எங்கே இருக்கின்றார்கள்? ஐன் கரீம் என்ற இடத்துல இருக்கின்றார்கள். இதற்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் கணக்கு இன்றைக்கு நாம் கணக்கெடுக்கின்றோம். ஒருவேளை அவர்கள் குறுக்கு வழியிலே கொஞ்சம் சென்றிருக்கலாம். ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே போக்குவரத்து வசதி இல்லை, சாலை வசதிகளும் கிடையாது. அவர்கள் கால்நடையாகத்தான் கண்டிப்பாக நடந்து சென்று இருப்பார்கள். எது எப்படியோ 150 கிலோமீட்டர். அப்படி என்றால் நாசரேத்திலிருந்து எருசலேம் செல்வதற்கு 145 கிலோமீட்டர். அது சரியாக துல்லியமாக சொல்லலாம், 145 கிலோமீட்டர் அந்த நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு. எருசலேமிலிருந்து ஐன் கரீம் என்ற இடத்திற்கு 5 கிலோமீட்டர். அன்புக்குரியவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு செல்கின்ற அந்த வழி அவர்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட வழியாக இருந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா கொண்டாடுவதற்கு அன்னை மரியா அந்த இடத்திற்கு சென்றார். ஆண்டவர் இயேசுவையும் தன் மகனையும் கூட்டி சென்றார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற வரலாற்று உண்மை. எனவே ஒவ்வொரு ஆண்டும் நான் முன்னமே சொல்லியிருக்கின்றேன், யூதர்களுக்கு வேறு எந்த இடத்திலும் ஆலயம் கிடையாது, கோவில் கிடையாது, வைத்திருக்க மாட்டார்கள், ஜெபக்கூடங்கள் தான் உண்டு. எனவே இந்த பாஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து யூதர்களும் எங்கே செல்வார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எருசலேமுக்குத்தான் செல்வார்கள். இதனுடைய பின்னணியில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஈஸ்டர் பெருவிழா எந்த சப்ஸ்டேஷன்லையும் வைக்கக்கூடாது. ஈஸ்டர் பெருவிழா அது வந்து பங்கினுடைய மைய தளத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டும், வேறு எந்த இடத்திலும். சில இடங்களிலே பார்க்கின்றேன், ஏன் துறவர இல்லங்களில் கூட அதை வைப்பதை பார்க்கின்றேன், கண்டிப்பாக செய்யவே கூடாது. அதே போன்று கிளை கிராமங்களிலே பங்குகளிலே 3 சாமியாருங்க இருக்கிறாங்க, வேறு என்ன வேலை? 3 சாமியார்களுக்கு 3 இடத்துல போய் பூசை வைக்கிறாங்க. கிறிஸ்மஸுக்கு வை, ஆனால் ஈஸ்டருக்கு வைக்கக்கூடாது. எனவே ஏன் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த மையப்பகுதி, ஒரு பங்கினுடைய அந்த மையப்பகுதியிலே அனைத்து மக்களும் ஒன்றாக கூடி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே பங்கெடுத்து அனைவரும் அவருடைய இடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள், செல்லுகிறார்கள். இந்த பாஸ்கா பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள். இது ஒரே இடத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு அனுபவம். எனவே தான் பாருங்கள், பல்வேறு இடங்களிலிருந்து யூதர்கள், வெளிநாடுகளிலும் கூட இன்றைக்கும் நடக்கிறது, அவர்கள் யூதர்கள் இந்த பாஸ்கா கொண்டாடுவதற்கு எருசலேம் ஆலயத்திற்கு தான் செல்வார்கள். அங்காங்கே இருக்கின்றவர்கள் ஒன்றாக கூடி அவர்களுடைய இந்த பாஸ்கா உணவை கொண்டாடுவார்கள், பாஸ்கா விருந்தை கொண்டாடுவார்கள். ஆனால் பாஸ்கா பலியிலே பங்கெடுப்பது என்பது எங்கே? எருசலேம் தேவாலயத்தில் மட்டும்தான் நடக்கும். அன்புக்குரியவர்களே, அதுபோன்று அன்னை மரியா நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாசரேத்திலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவு இந்த எருசலேமுக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த எருசலேமிலிருந்து ஐன் கரீம் என்று சொல்லக்கூடிய 5 கிலோமீட்டர் தொலைவு எப்படி இருக்கிறது தெரியுமா? அன்புக்குரியவர்களே, அதுதான் மிகவும் கடினம். காரணம், மக்கள் அதிகமாக செல்ல முடியாத ஒரு இடமாக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். மலை நாட்டில் உள்ள என்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். இன்றைக்கும் ஜக்கரியாவினுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், உயர்ந்த ஒரு மலை குன்றின் மேல் இருக்கிறது. அது மேலே ஏறி இறங்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு மேல் மூச்சு வாங்கி கீழ் மூச்சு வாங்கி விடுது. அவ்வளோ கஷ்டமாக இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்லை, நடந்துதான் செல்ல வேண்டும். இன்றைக்கும் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள், படிக்கட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் படிக்கட்டு இருந்திருக்குமா தெரியவில்லை. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பயணத்தை அன்னை மரியா 150 கிலோமீட்டர் தூலமாக இவர் விரைந்து செல்கின்றார். ஓர் ஊர், எந்த ஊர்? ஐன் கரீம் என்ற இடத்திற்கு விரைந்து செல்கின்றார். ஏன் விரைந்து செல்கின்றார்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்வார், நீங்கள் பயணத்திற்கு கைத்தடியோ அல்லது பையையோ அல்லது 2 அங்கிகளையோ மிதியடையோ இதெல்லாம் தேடிக்கிட்டு நேரத்தை வளர்த்தாத, இதெல்லாம் உனக்கு முக்கியம் கிடையாது. எங்கே போறையோ அங்கே படுத்து தூங்கு, எங்கே போறையோ அங்கே கொடுக்கறத சாப்பிடு. எது முக்கியம்? நற்செய்தி அறிவிப்பது என்பதுதான் முக்கியமே ஒழிஞ்சு உன்னுடைய கால் அணி, உன்னுடைய கைத்தடி, உன்னுடைய பணப்பை, இதெல்லாமா முக்கியம்? இதெல்லாம் முக்கியம் என்று சொன்னால் உன்னுடைய கவனம் எங்கே போகிறது? அங்கே தான் போகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய மிஷனரிமார்கள், அன்றைக்கு வந்த அந்த பிரெஞ்சு குருமார்கள், அதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது நமக்கு பெருமையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களெல்லாம் எப்படி ஒரு வசதியான ஒரு இடத்தை விட்டுவிட்டு இங்கே வந்து, பல இடங்களிலே நான் பார்த்துருக்கின்றேன், குறிப்பாக கிளை கிராமங்களிலே பல இடங்களிலே
இந்த பிரெஞ்சு குருமார்கள் சாதாரண ஒரு கட்டில் சாதாரண ஒரு பாய் இதையெல்லாம் போட்டு படுத்து காலை வேளையிலே அவர்களுக்கு காலைக்கடன் கூட கழிக்க முடியாத ஒரு சூழலிலே விடிய காலங்களிலே கருக்களிலே எழுந்து அவர்கள் எல்லாம் தங்களை தயாரித்து கொண்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முக்கியமாக நினைத்தார்களே ஒழிய இதையெல்லாம் ஒரு பொருட்டாக அவர்கள் நினைக்கவே இல்லை. எனவே விரைந்து சென்றார் அன்னை மரியா. எனவே ஒரு நற்செய்தியாளருக்கு என்ன ஒரு அடையாளம் என்று சொன்னால் இதெல்லாம் முக்கியமல்ல, விரைந்து செல்கின்றான் முறையமாக நான் கற்பனையாக இருக்கிறேனே கடவுளின் தாயாக இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, விரைந்து சென்றாள் அன்னை மரியா என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன் விரைந்து சென்றார், ஏன் அந்த ஊருக்கு சென்றார் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மூன்று முக்கியமான காரணங்களாக விவிலிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள். முதலிலே பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்பா யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கப்புன்னு கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு இருக்கணும், இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தட்டியாக போய் சொல்லுவோம், ஒருத்தட்ட போய் சொல்லி யார்ட்டையும் சொல்லிடாத, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது, அடுத்தவங்கள்ட்ட போய் யார்ட்டையும் சொல்லிடாத யார்ட்டையும் சொல்லிடாதன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அன்புக்குரியவர்களே நாம் வைத்துக்கொள்வதற்காக அல்ல, இதை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே நாம் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. அவன் சொல்லாமல் போனானா? வாழ்வாளும் கத்திக்கிட்டு போனான், எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிட்டு போனான். ஏன்? அவனால் சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியின் செய்தியை பிறருக்கு கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஜாய் ஷேர்ட் டபுள்ட், சாரோ ஷேர்ட் லெசன் என்று சொல்லுவார்கள். எனவே மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இரட்டிப்பாக மாறுகிறது. அதைத்தான் அன்னை மரியா இந்த மகிழ்ச்சியை தன்னுள் கொண்டு அந்த மகிழ்ச்சியை வேறு யாருடன் பகிர்ந்து கொள்ள முடியும்? தன்னுடைய உறவினரான அந்த எலிசபெத் அம்மாள் மட்டும்தான் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியும் என்று கருதி அந்த எலிசபெத் அம்மாளை அவர் நோக்கி அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். எனவே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. இந்த நற்செய்தி அறிவிப்பு என்ன? நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேன், நான் பிறருக்கு அறிவிக்கின்றேன். அவன் கேட்டான் என்ன, கேட்காட்டினான், ஏற்றுக்கிட்டான், ஏற்றுக்கலாம், எனக்கு என்ன, நான் அறிவிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷம், அது என்னுடைய கடமை, அதை நான் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஆனந்தம். அதுதான் உண்புக்குரியவர்களே ஒரு நற்செய்தி அறிவிப்பாளருக்கு மிக தேவையான ஒன்று. இரண்டாவதாக பாருங்கள், இரண்டு தாய்மார்கள் சந்தித்து கொள்கிறார்கள். இரண்டு குழந்தைகள் வயிற்றின் உள்ளே இருக்கின்ற பொழுதே சந்தித்து கொள்கின்றார்கள். இந்த இரண்டு தாய்மார்களும் எப்படிப்பட்டவர்கள்? சற்று வித்தியாசமான ஆசிரியரை பெற்றுக்கொண்டவர்கள். அன்னை மரியா பாருங்கள், கன்னியாக இருக்கின்ற பொழுதே கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். எலிசபெத் அம்மாளை பாருங்கள், மலடி குழந்தையே அவருக்கு கிடையாது என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இப்பொழுது 6வது மாதம். எனவே கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த இரண்டு பேரும் யாருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் பாருங்கள், கடவுளுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். இதை அன்புக்குரியவர்களே அறிவிக்கத்தான் இப்பொழுது அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சேர்ந்து சந்திக்க அங்கே புனிகின்றார். இரண்டு குழந்தைகள் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை தாங்கிச் சென்ற அந்த அன்னை மரியா அந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது வயிற்றினுள்ளே இருக்கின்ற அந்த குழந்தை துள்ளியது என்று பார்க்கின்றோம். எனவே இரண்டு பேரும் சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் உண்மையான மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, மக்களை சந்தித்து அவர்களோடு இதை பகிர்ந்து இந்த மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்பதாகும். கடவுள் எனக்கு இதை செய்தார் என்ற ஒரு சாட்சியத்தை அங்கே சொல்ல வேண்டும். மலடி எனப்படும் எனக்கு 6வது மாதம், கன்னியாகிய எனக்கு கடவுளின் குழந்தை என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக இறை சாட்சியத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறார்களே, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்திலே வருகின்ற எத்தனை பேர் நன்மை பெறுகின்றார்கள், எவ்வளவு பேர் அங்கே மகிழ்ச்சியாக வந்து சாட்சியம் சொல்கிறார்கள். சில பேர் சொல்லுவார்கள், சாமி நான் வந்து கண்டிப்பாக மாதாவினுடைய அருளை பெற்றுக்கொண்ட சாட்சியம் சொல்ல வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், கடவுள் எனக்கு இதை செய்தார், இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. மூன்றாவதாக பாருங்கள், எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய அன்னை மரியா போகின்றார். நிறைமாத கற்பனையாக இருக்கின்ற அந்த பெண்மணிக்கு உதவுவதற்காக ஓடுகின்றார். எனவே நற்செய்தி அறிவிப்பு என்பது வாயளவில் அல்ல, செயலளவிலே அதை காட்ட வேண்டும், அந்த உதவியை உடனிருந்து செய்ய வேண்டும். அந்த எலிசபெத் அம்மாளுக்கு மீண்டுமாக 6 மாதம் அவரோடு தங்கி
அவரோடு இருந்து அந்த மூன்று மாதம் அந்த நிறைமாத கற்பனைக்கு உதவி செய்த வகையிலே அன்னை மரியா அவரோடு தங்கி இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உதவுகின்ற உபகார மனப்பான்மை யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் என்பதை அன்னை மரியா அங்கே காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் இந்த மகிழ்ச்சியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், கடவுள் எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று சாட்சியம் பகர்வதற்காகவும், மூன்றாவது பிறருக்கு உதவி செய்து நல்ல காரியங்களை நான் செய்வதன் வழியாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற மூன்று காரணங்களின் அடிப்படையினால் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் அனைவரும் பயணிகள் என்பதை உணர்த்துகின்றார் அன்னை மரியா. இவ்வாறு அன்னை மரியா நற்செய்தி அறிவிப்பு முதல் சாட்சியாக, முதல் ஆண்டவருடைய அறிவிப்பாளராக, இயேசுவை தாங்கி சென்றவளாக இருக்கின்றார் என்பதை இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அக்டோபர் மாதத்திலே, நற்செய்தி அறிவிப்பின் மாதத்திலே, அன்னை மரியாவை நாமும் பின்பற்றி நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நம்முடைய செயல்களாலும் இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்பதை உணர்ந்த வகையிலே இதை நாம் அறிவிக்கவும், நற்செய்தியாளர்களாக திகழவும், நற்செய்தி எல்லா சூழல்களிலும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் துணை வேண்டி, அவருடைய பரிந்துரையை நாடி தொடர்ந்து மன்றாடி அருள் பெறுவோம். ஆமென்.